ஹலோ வியூவர்ஸ், வெல்கம்ஸ் டு பூர்ணிஸ் கிச்சன். இப்போ நம்ம பண்ண போகிறது மொச்ச கர்ணக்கிழங்கு குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் மொச்ச கர்ணக்கிழங்கு, புளி கரைச்சல், மீடியம் சைஸ் ஒன்று வெங்காயம், தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு 1, பூண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு 1, மிளகாய்த்தூள், கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் ஏற்கனவே. அது சூடான உடனே அதில் கடுகு போட்டுடலாம். கடாயில் எண்ணெய் சூடாகினு இருக்கு. இப்போ கடுகு கொஞ்சம், கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்ட உடனே பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்ட உடனே வெங்காயம் போட்டணும். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினே இருக்கு. ஆல்மோஸ்ட் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா கரெக்டாக இப்போ தக்காளியை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம உப்பை இப்போவே சேர்த்துக்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இந்த குழம்பு சேர்த்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு தக்காளி வதங்கட்டும்.
தக்காளி ஆல்மோஸ்ட் முக்கால் பழம் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா கரெக்டாக இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருணக்கிழங்கு போட்டுக்கிறோம். அடுத்தது மொச்சை போட்டு வெச்சிருந்து இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இதில் இப்போ மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள். ஒரு குண்டு குண்டு குண்டுங்க இப்போ இதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வேகணும், அந்த காய்ங்கெல்லாம் வேகணும். அதனால் நம்ம இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாம், ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். இப்போ காய் வெந்துடுச்சான்ட்டு நம்ம பார்க்கலாம். காய் வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் புளி கரைசல ஊத்தலாம். புளி கரைசல ஊத்திட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்குற டைமில் கருவேப்பிலையை போட்டு இறக்கலாம். ரிவர்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.